ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாப் செவன் தமிழ். இந்த வீடியோவில் வந்து 9th ஸ்டாண்டர்டில் இருக்க டாப் 100 டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ 100 கொஸ்டின்ஸாக வந்து ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். 6th எயித் வரையும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். டாப் 100 டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, பாருங்கள் சரிங்களா. இது இல்லாமல் நிறைய பேர் வந்து இயல்வைசா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 6th 12th ஸ்டாண்டர்ட் வரையும் தமிழில் இயல்வைசா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு இயலாக இருக்க பாடங்கள் தனித்தனியாக கொடுத்து உங்களுக்கு லைன் பை லைன் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். நம்ம சேனலில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா. இது இல்லாமல் இப்போ நம்ம ரிவிஷன் பண்ணுறதுக்காக அல்லது படிக்கிறதுக்காக நம்ம தமிழ் புக்கில் பேஜஸ் வச்சு கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். இயல்வைசா 6th வந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்குரிய வீடியோவும் நம்ம சேனலில் வந்து இருக்குது, பாருங்கள். ஸோ டெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக வந்து எழுதி பார்க்கணும். ஸோ படிச்சுட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒன் டைம் வந்து ரீகால் பண்ணிக்கிட்ட மாதிரி இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட் இருக்க டாப் 100 டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று கூறியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சா அகத்திய லிங்கம். செகண்ட் க்வெஸ்சன், ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் எது? ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சிற்றிலக்கியம் எது? ஆன்சர் டி, பல்லு. தேர்ட் க்வெஸ்சன், முதன் முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் யார்? முதன் முதலில் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளுக்கு தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பிரான்ஸ் எல்லிஸ். ஃபோர்த் க்வெஸ்சன், தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் இலக்கிய வரலாறு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, மு வரதராசனார். ஃபிஃப்த் க்வெஸ்சன், கவிராஜ மார்க்கம் என்னும் கன்னட மொழி இலக்கியம் இயற்றப்பட்ட நூற்றாண்டு ஏது? கவிராஜ மார்க்கம் என்னும் கன்னட மொழி இலக்கியம் இயற்றப்பட்ட நூற்றாண்டு ஏது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிபி 9 நூற்றாண்டு. ஆறாவது க்வெஸ்சன், ஜெர்மனியில் இருந்து சிங்கப்பூருக்கு செல்ல நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் எத்தனை நாள் வந்து பயணம் செய்தார்? ஜெர்மனியில் இருந்து சிங்கப்பூருக்கு செல்வதற்காக நேதாஜி நீர்மூழ்கி கப்பலில் எத்தனை நாள் பயணம் செய்தார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, 91 நாட்கள். செவன்த் க்வெஸ்சன், தமிழ் விடு தூது என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் விடு தூது நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் பெயர் அறியப்படவில்லை. எயித்து க்வெஸ்சன், சுதந்திர இந்தியாவில் கேப்டன் தாசன் எந்த நாட்டின் தூதுவராக பணியாற்றினார்? சுதந்திர இந்தியாவில் கேப்டன் தாசன் எந்த நாட்டின் தூதுவராக பணியாற்றினார்? ஆன்சர் சி, செசல்ஸ் நாட்டின். நைன்த் க்வெஸ்சன், இந்திய தேசிய இராணுவத்தில் தமிழர்களின் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்திய தேசிய இராணுவத்தின் தமிழர்களின் பங்கு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சி, அண்ணாமலை. பத்தாவது க்வெஸ்சன், தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார்? தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோவிலை கட்டியவர் யார்? ஆன்சர் சி, 2 ராஜராஜன். 11th க்வெஸ்சன், திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஏ, ராபர்ட் கால்டுவெல். 12th க்வெஸ்சன், அப்துல் நேற்று வந்தான் இது எவகை தொடர்? அப்துல் நேற்று வந்தான் இது எவகை தொடர்? ஆன்சர் தன்வினை தொடர். 13th க்வெஸ்சன், ஆகுப்பெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆகுப்பெயர் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆன்சர் சி, 16 வகைப்படும். 14th க்வெஸ்சன், மாமலை போற்றதும் மாமலை போற்றதும் என்று இயற்கையை புகழ்ந்தவர் யார்? ஆன்சர் டி,
இளங்கோவடிகள். 15வது கொஸ்டின், ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆகாயத்துக்கு அடுத்த வீடு என்ற நூலை எழுதியவர் நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் டி, மு மேத்தா. 16வது கொஸ்டின், இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சி, சர் ஆர்தர் காட்டன். 17வது கொஸ்டின், உணர்ந்தோர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? உணர்ந்தோர் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் வினையாளனையும் பெயர். 18வது கொஸ்டின், குள்ள குளிர குடைந்து நீராடு என்ற வரிகளை கூறியவர் யார்? குள்ள குளிர குடைந்து நீராடு என்ற வரிகளை கூறியவர் யார்? ஆன்சர் ஆண்டாள். 19வது கொஸ்டின், பெரியாரின் வேண்டுகோளுக்கிணங்க புலவர் குழந்தை எத்தனை நாட்களில் உரை எழுதி முடித்தார்? பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க புலவர் குழந்தை எத்தனை நாட்களில் உரை எழுதி முடித்தார்? ஆன்சர் 25 நாட்கள். 20வது கொஸ்டின், புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலில் நா பிச்சமூர்த்தியை பற்றி எழுதியவர் யார்? புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் என்ற நூலில் நா பிச்சமூர்த்தியை பற்றி எழுதியவர் யார்? ஆன்சர் வள்ளிக்கண்ணன். 21வது கொஸ்டின், ஜான் பென்னி குயிக் கட்டிய அணை எது? ஜான் பென்னி குயிக் கட்டிய அணை எது? ஆன்சர் டி, முல்லை பெரியார் அணை. 22வது கொஸ்டின், பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் யார்? பட்டமரம் என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஆன்சர் தமிழ் ஒலி. 23வது கொஸ்டின், வெற்றிடம் இல்லாத குடத்தில் நீரை நிரப்ப முடியாது என்று கூறியவர் யார்? வெற்றிடம் இல்லாத இடத்தில் நீரை நிரப்ப முடியாது என்று கூறியவர் யார்? ஆன்சர் லவோட்ஸ். 24, வெந்து வெம்பி எய்தி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? வெந்து வெம்பி எய்தி என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் வினையச்சம். 25, மகனுக்கு எழுதிய கடிதத்தை மகளுக்கு எழுதிய கடிதம் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் நா முத்துக்குமார். 26வது கொஸ்டின், திருத்தொண்டர் தொகை யாரால் எழுதப்பட்டது? ஆன்சர் சி, சுந்தரரால். 27, சேக்கிழாரினுடைய காலம் என்ன? சேக்கிழாரின் காலம் என்ன? ஆன்சர் 12ஆம் நூற்றாண்டு. 28வது கொஸ்டின், சேக்கிழார் யாருடைய அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றினார்? சேக்கிழார் யாருடைய அமைச்சரவையில் அமைச்சராக இருந்தார்? ஆன்சர் 2ஆம் குலோத்துங்கன். 29, 5 சீர்களை உடைய அடி ஏது? 5 சீர்களை உடைய அடி ஏது? ஆன்சர் சி, நெடிலடி. 30, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புகழ்மிக்க பாடல் வரியை இயற்றியவர் யார்? யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புகழ்மிக்க பாடல் வரியை இயற்றியவர் யார்? ஆன்சர் கணியன் பூங்குன்றனார். 31, கல்யாண்ஜெயின் கடிதங்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டது? கல்யாண்ஜெயின் கடிதங்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டது? ஆன்சர் சில இறகுகள் சில பறவைகள் என்ற பெயரில. 32, தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? தண்ணீர் என்ற சிறுகதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கந்தவர்மன். 33வது கொஸ்டின், கலைய என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? கலைய என்பதன் இலக்கண குறிப்பு என்ன? ஆன்சர் சொல்லிசை அளப்படை. 34, குறுந்தொகையின் அடிவரையறை எவ்வளவு? குறுந்தொகையின் அடிவரையறை எவ்வளவு? ஆன்சர் 4 அடி சிற்றெல்லையும் 8 அடி பேரெல்லையும் கொண்டது. 35,
என் கதைகளின் கதை என்ற கதையை எழுதியவர் யார்? என் கதைகளின் கதை என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் சு சமுத்திரம். 36. வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? வீட்டின் பக்கத்தில் நிற்கிறது ஒரு மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் யூமா வாசுகி. 37. க்வெஸ்சன், தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தண்ணீர் தண்ணீர் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் கோமல் சுவாமிநாதன். 38. க்வெஸ்சன், ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் தோன்றியது? ஏறு தழுவுதல் எந்த நிலத்தில் தோன்றியது? ஆன்சர் முல்லை நிலத்தில். 39. க்வெஸ்சன், கூரிய கொம்புகளும் சிலிர்த்த திமில்களும் கொண்ட மூன்று எருதுகளை பலர் விரட்டுவது போன்ற ஓவியம் கரிக்கையூரில் உள்ளது, இது எந்த மாவட்டத்தில் உள்ளது? ஆன்சர் நீலகிரி. 40. க்வெஸ்சன், சிலப்பதிகாரம் பொறுத்துக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு விளையாட்டு வந்து எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு அப்படின்றதா, இதுக்குரிய ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ. 41. க்வெஸ்சன், காங்கேய மாடுகள் உருவம் பொறித்த நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எது? காங்கேய மாடுகள் உருவம் பொறித்த நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்ட மாவட்டம் எது? ஆன்சர் கரூர். 42. க்வெஸ்சன், இந்திய தேசிய இராணுவத்தில் வான்படை தாக்குதல் பயிற்சிக்கு நேதாஜியால் எத்தனை வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர்? ஆன்சர் டி 45 வீரர்கள். 43. க்வெஸ்சன், சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள உட்பிரிவின் பெயர் என்ன? சீவக சிந்தாமணியில் இடம்பெற்றுள்ள உட்பிரிவின் பெயர் என்ன? ஆன்சர் இளம்பகம். 44. க்வெஸ்சன், 2015 தமிழ்நாடு அரசின் அப்துல் கலாம் விருதை பெற்ற முதல் அறிவியல் அறிஞர் யார்? ஆன்சர் வளர்மதி. 45. க்வெஸ்சன், சொற்சுவையும் பொருட்சுவையும் இயற்கை வருணைகளும் நிறைந்த நூல் எது? ஆன்சர் மணிமேகலை. 46. க்வெஸ்சன், கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று எது? மணிமேகலையின் முதல் கதை விலாவரை காதை, முதல் காதை விலாவரை காதை, காலத்தை கணக்கிட சொல்பவர் காலக்கணிதர், கொம்புகளில் கட்டப்படும் கொடி காலூன்று கொடி. இதுக்குரிய ஆன்சர் வந்து மூன்றும் சரி. 47. க்வெஸ்சன், தண்டமிலாசான் சாத்தான் நன்னூர் புலவன் என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் சீத்தலை சாத்தனார். 48. க்வெஸ்சன், அறிவை விரிவுசை என்று கூறியவர் யார்? அறிவை விரிவுசை என்று கூறியவர் யார்? ஆன்சர் பாரதிதாசன். 49. நன்னூலை இயற்றியவர் யார்? நன்னூலை இயற்றியவர் யார்? ஆன்சர் பவணந்தி முனிவர். 50. க்வெஸ்சன், இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டது? இந்தியாவில் கண்டெடுக்கப்பட்ட முதல் கல்லாயுதம் எங்கு கண்டெடுக்கப்பட்டது? ஆன்சர் பல்லாவரம். 51. தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆ தட்சிணாமூர்த்தி. 52. க்வெஸ்சன், 125 பழமையான போச்சம்பள்ளி சந்தை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? 125 பழமையான போச்சம்பள்ளி சந்தை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? ஆன்சர் கிருஷ்ணகிரி மாவட்டம். 53. க்வெஸ்சன், திருக்குறளை ஆங்கிலத்தில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யார்? திருக்குறளை ஆங்கிலத்தில் முதன் முதலில் முழுமையாக மொழிபெயர்த்தவர் யார்? ஆன்சர் ஜியுபு. 54. திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் யார்? திராவிடம் என்ற சொல்லை முதன் முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். 55. இருட்டு எனக்கு பிடிக்கும் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் ச தமிழ்ச்செல்வன். 56. க்வெஸ்சன்,
தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழ் ஓவியம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஈரோடு தமிழன்பன். 57. காலமும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. காலமும் என்ற சொல்லின் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் முற்றுமை. 58. தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் சிங்கப்பூர், இலங்கை. 59. புத்துலக தொலைநோக்காளர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? புத்துலக தொலைநோக்காளர் என்று சிறப்பிக்கப்படுபவர் யார்? ஆன்சர் பெரியார். 60. இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார்? இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் மயில்சாமி அண்ணாதுரை. 61. கொஸ்டின். வனதாசன் என்ற பெயரில் கதை எழுதுபவர் யார்? வனதாசன் என்ற பெயரில் கதை எழுதுபவர் யார்? ஆன்சர் கல்யாண்ஜி. 62. தமிழ் விடுதூது என்ற சிற்றிலக்கியத்தின் பாட்டுடை தலைவன் யார்? தமிழ் விடுதூது என்ற சிற்றிலக்கியத்தின் பாட்டுடை தலைவன் மதுரை சொக்கநாதர். 63. கொஸ்டின். தமிழ் விடுதூது எந்த வெண்பாவால் ஏற்றப்பட்டது? தமிழ் விடுதூது எந்த வெண்பாவால் ஏற்றப்பட்டது? ஆன்சர் கலிவெண்பா. 64. கீழ்காணும் கூற்றில் சரியான கூற்று ஏது? ஆன்சர் வந்து மூன்றும் சரி. எழுவாய்த் தொடரில் வல்லினம் மிகாது, விழித்தொடரில் வல்லினம் மிகாது, உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. 65. கொஸ்டின். குமரன் மலையில் நனையவில்லை, இது எவகை வாக்கியம்? ஆன்சர் எதிர்மறை வினை தொடர். 66. தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற நூலின் ஆசிரியர் யார்? தாய்மைக்கு வறட்சி இல்லை என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர் சு சமுத்திரம். நீரின்றி அமையாது உலகம் என்று கூறியவர் திருவள்ளுவர். 68. இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார்? இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் யார்? ஆன்சர் முத்துலட்சுமி. 69. எந்த அணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சர் ஆர்தர் காட்டன் சூட்டினார்? எந்த அணைக்கு கிராண்ட் அணைக்கட் என்ற பெயரை சர் ஆர்தர் காட்டன் சூட்டினார்? ஆன்சர் கல்லணைக்கு. 70. தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியோடோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறிய பேராசிரியர் யார்? ஆன்சர் தோ பரமசிவம். 71. கொஸ்டின். நாட்டின் சிறந்த அரண்களுள் நீருக்கே முதலிடம் தந்தவர் யார்? ஆன்சர் திருவள்ளுவர். 72. ஜோதிராவ் பூலே, சாவித்ரிபாய் பூலே இணையர் முதன் முதலாக பெண்களுக்கான பள்ளியை தொடங்கிய இடம் எது? தொடங்கிய மாநிலம் எது? ஆன்சர் மராட்டிய மாநிலம். 70. மே தினமே வருக என்ற நூலை எழுதியவர் யார்? மே தினமே வருக என்ற நூலை எழுதியவர் யார்? ஆன்சர் தமிழ்மொழி. 74. கொஸ்டின். இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்று கூறியவர் யார்? ஆன்சர் தில்லான். 75. பிஹு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் யார்? பிக்கு, ரேவதி ஆகிய புனைப்பெயர்களில் படைப்புகளை எழுதியவர் நா பிச்சுமூர்த்தி. 76. கொஸ்டின். திருத்தொண்டர் திருவந்தாதியை இயற்றியவர் யார்? திருத்தொண்டர் திருவந்தாதியை இயற்றியவர் நம்பியாண்டார் நம்பி. 77. பக்தி சுவைநனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என்று சேக்கிலாரை போற்றியவர் யார்? ஆன்சர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 78. விரிமலர் என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர் வினைத்தொகை. 79. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற புறநானூற்று பாடலில் குடப்புலவியனார் யாரை பற்றி பாடியுள்ளார்? ஆன்சர் பாண்டியன் நெடுஞ்செழியனை பற்றி பாடியுள்ளார். 80. மா முன் நேர் வருவது எந்த வகை தலை? ஆன்சர் நேருன்றாசிரியர் தலை. 81.
வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சும் இக்குறளில் பயின்று வருவது ஏது? ஆன்சர்: இயல்பு தொடர். இயல்பு தொடை. 82வது கொஸ்டின்: பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் தமிழகத்திற்கு வந்து மருத்துவராகி வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர் யார்? ஆன்சர்: ஐடா சோஃபியா ஸ்கட்டர். 83வது கொஸ்டின்: இந்தியாவில் குழந்தைகளை பாதுகாப்போம் என்ற அமைப்பை நிறுவி இதுவரை 80,000 குழந்தைகள் கல்வி பெற உதவியவர் யார்? ஆன்சர்: கைலாஸ் சத்யார்த்தி. 84, ஏறு தழுவுதல் பற்றி குறிப்பிடும் சங்க நூல் ஏது? ஆன்சர்: கலித்தொகை. 85, சிந்துவெளி கல்முத்திரை ஏறு தழுவுதலை குறிப்பதாக தெரிவித்தவர் யார்? ஆன்சர்: ஐராவதம் மகாதேவன். 86, இந்திர விழா எந்த நகரோடு அதிகம் தொடர்புடையது? ஆன்சர்: புகார். 87, மறைமலை அடிகளின் மகள் யார்? ஆன்சர்: நீலாம்பிகை அம்மையார். 88, இந்திர விழா பற்றின குறிப்புகள் எந்த நூல்களில் இடம்பெற்றுள்ளது? ஆன்சர்: சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும். 89, திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் யார்? திருவள்ளுவரை உலக புலவர் என்று போற்றியவர் ஜியுபோ. 90, பாலைபுரா என்ற சிறுகதையை எழுதியவர் யார்? பாலைபுரா என்ற சிறுகதையை எழுதியவர் சு சமுத்திரம். 91, பெரியாரின் சிந்தனை என்ற நூலின் ஆசிரியர் யார்? பெரியாரின் சிந்தனை என்ற நூலின் ஆசிரியர் வே ஆனைமுத்து. 92, ஐம்பெருங்குழு எண்பெயராயம் என்ற சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம் ஏது? ஆன்சர்: தொகை சொற்கள். 93, தமிழர் சார்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் சார்பு என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர்: சு வித்யானந்தன். 94, அப்பா சிறுவனாக இருந்தபோது என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர்: முகமது ஷெரீப். 95, பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாடல் வரியை பாடியவர் இயற்றியவர் யார்? ஆன்சர்: பாரதியார். 96, திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆன்சர்: கால்டுவெல். 97, காலம் பிறக்கு முன் பிறந்தது தமிழை என்ற கவிதையை எழுதியவர் யார்? ஆன்சர்: ஈரோடு தமிழன்பன். 98, தஞ்சை மண் வாசனையுடன் கதைகளை படைத்தவர் யார்? ஆன்சர்: தி ஜானகிராமன். 99, தெல் அமுது என்பதன் இலக்கண குறிப்பு தருக. ஆன்சர்: பண்பு தொகை. 100வது கொஸ்டின்: பூக்களை பறிக்காதீர் இது எவகை தொடர்? ஆன்சர்: கட்டளை தொடர். இந்த வீடியோவில் வந்து 9th ஸ்டாண்டர்ட் தமிழ் இருக்க டாப் 100 கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம். ஸோ இயல்வைஸாக வந்து நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் அதுக்குரிய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் இருக்க பாருங்கள். அதே மாதிரி இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸும் பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுட்டு இன்னொரு தடவை டெஸ்ட் எழுதும்போது அகைன் ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும், படிக்காதவங்களும் படித்த மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த டைப் வீடியோஸ் வந்து ரெகுலர் சேனலில் வரும். தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ.